கலப்படமில்லாத உணவு என்று தாய்ப்பாலை சொல்வார்கள். இயற்கையின் அந்த கொடையும் விஷமாக்கி அந்த கொடூரம் இந்தியாவில் அரங்கேறி இருக்கிறது. சரியாக 38 ஆண்டுகள் ஆகின்றது. ஆம், உலகின் சுற்றுச்சூழல் சீர்கேடு அழிவிற்கு மிக பெரும் மரண சாட்சியான போபால் விஷவாயு விபத்து தான் அது. 20ஆம் நூற்றாண்டின் கொடும் விபத்தான போபால் விஷவாயு கசிவு உலகின் மோசமான பேரழிவு நிகழ்வுகளில் இன்றளவு முதலிடத்தில் இருக்கின்றது. 1984 டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்திய பிரதேச மாநிலத்தின் தலைநகரான போபால் நகரத்தின் வீதி விளக்குகள் மின்ன துவங்க மக்கள் தங்கள் வீடுகளின் விளக்குகளை அணைத்துவிட்டு உறங்க ஆயத்தமாகிக் கொண்டிருந்தனர். 9 லட்சம் மக்கள் வசித்து வரும் அந்த நகரம் சிறப்பானதொரு தொழில்நகர கூடம். தங்களுக்கு நேர்ந்தது என்னவென்று அறியாமலே ஆயிரக்கணக்கானோர் மாண்டனர். உலகின் மோசமான ரசாயன விபத்து என வரலாற்றில் இடம்பெற்ற போபால் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 38 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் ஏற்பட்ட பாதிப்பின் பின் விளைவுகளும் சோகமும் என்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. விசாரணையில் போபால் நிறுவனத்திலிருந்து வெளியேறி மக்களை கொன்றது 40 டன் விஷவாயு என கணக்கிடப்பட்டது. பாதிப்பின் சோகம் தொடர்ந்ததற்கு காரணம் மண்ணிலும் காற்றிலும் தேங்கிய விஷவாயு. சுவாசிக்கும் காற்றை விட கனமானதால் அது மேல் நோக்கி செல்லாமல் முழுவதும் தளப்பரப்பை நோக்கியே வளைந்து தேங்கியதாலே அது மனிதர்களுக்கு பெரும் நாசத்தை விளைவிக்க காரணமானது. வாயு வெளியேறினால் 4 மணி நேரத்தில் தன் கொடூரத்தை அரங்கேற்றி முடித்தது விஷவாயு. தூக்கத்தில் இருந்தவர்கள் 4000 பேர். இன்று வரை பல உடல் உறுப்புகளை இழந்து தவிப்பவர்கள் மற்றும் நிரந்தர நோயாளிகள் 4 லட்சம் பேர் என்கின்றனர். நாளாக தங்கள் பார்வையை இழந்தவர்கள் பெரும்பாலானோர். வாயு தாக்கத்தினால் அப்பகுதியில் இருந்த கர்ப்பிணிகளுக்கு குழந்தைகள் இறந்து பிறந்தது. பலருக்கு கருச்சிதைவு ஏற்பட்டது. அடுத்தடுத்து வருடங்கள் உடல் குறைபாடுகளுடனே பிறந்தன குழந்தைகள். உலகின் மாசற்ற உணவு என்கின்ற தாய்ப்பாலையும் விஷவாயு விட்டு வைக்கவில்லை. ரசாயன கூடத்தின் அருகில் வாழ்ந்த பெண்களின் தாய்ப்பாலில் பாதரசம், ஈயம், ஆர்கனோ குளோரின் இருந்ததாக 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி கிரீன்பீஸ் அறிக்கையொன்று அதிர்ச்சி தகவலை கூறியது. போபால் விபத்து சுற்றுச்சூழல் பேரழிவை மட்டுமல்ல, அரசு இயந்திரத்தின் அவலட்சணத்தையும் உலகிற்கு சொன்னது. அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் மூலம் போதிய மருத்துவமனைகள் இன்றி, மருத்துவ கண்காணிப்புகள் இன்றி, பாதிக்கப்பட்டோர் நஷ்டஈடு பெற வழிகாட்டுதல்கள் இன்றி, நிதியுதவி கிடைக்காமல் அலைக்கழிக்கப்பட்டனர். அனைத்து பாதிப்புகளுக்குமாக சுமார் 5 லட்சம் பேர் நஷ்டஈடு பெற தகுதியுடையவர்கள் என கணக்கிடப்பட்டது. 1989 பிப்ரவரி 24ஆம் தேதி ஜூனியன் ஹார்பேட் நிர்வாகம் $470 மில்லியன் இந்திய அரசிடம் ஒப்படைத்தது. இந்த துயர சம்பவம் நிகழ்ந்த இடவே நிர்வாகி வாரன் அண்டர்சன் அமெரிக்காவுக்கு தப்பி சென்று விட்டார். மாபெரும் மனித இழப்பை பரிசாக கொடுத்த அண்டர்சனுக்கு அமெரிக்க அரசு எவ்வித தண்டனையும் கொடுக்கவில்லை. ஜூனியன் ஹார்பேட் நிறுவன தலைவர் வாரன் ஆண்டர்சன் உள்ளிட்ட நிறுவனத்தைச் சேர்ந்த 8 பேர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. போபால் பெருநகர தலைமை நீதிபதி முன் வழக்கு நடைபெற்றது. 25 ஆண்டுகளில் நடைபெற்ற இந்த வழக்கில் கடந்த 2010 6 மாதம் 1ஆம் தேதி அன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் தலா 2 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதமும் மட்டுமே விதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து மக்கள் இன்றைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியாவை ஒழுக்கிய இந்த கொடூர படுகொலை குற்றத்தை நிர்வாக புறக்கணிப்பு என அறிவித்து மௌனமாய் இருந்துவிட்டது. நிவாரண உதவிகளும் அவர்களுக்கு முறையாக சென்று சேரவில்லை. ஆனால் கொடுமை என்னவென்றால் இன்றளவும் இதன் தாக்கம் அந்த மண்ணில் எதிரொலித்தபடியே இருக்கிறது. போபால் விஷவாயு கசிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போதுமான இழப்பீடு கிடைக்கவில்லை என்பது இன்று வரை பெரும் குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. மற்ற விபத்துகளில் பலியானவர்கள் அல்லது காயமடைந்தவர்களுக்கு கிடைத்த அளவுக்கு போபால் மக்களுக்கு இழப்பீடு கிடைக்கவே இல்லை என்பதுதான் கொடுமை. 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த பேரழிவை நினைவு கூறும் வகையாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்று தேசிய மாசு தடுப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஆனால் அந்த அழிவுக்கு காரணமானவர்கள் எந்த தண்டனையும் பெறாமல் நாட்டில் சுதந்திரமாக சுற்றி திரிந்தனர். ஆனால் அதனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உள்ளன. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கிறது என்று கூறுகின்றனர் அங்குள்ள மக்கள். திருமணமான இளம் பெண்கள் கருத்தரிக்க இயலாமல் மீண்டும் பிறந்த வீட்டுக்கே திரும்புகின்றனர். கணவனால் கைவிடப்பட்ட நிறைய பெண்கள் கைத்தொழில் செய்து பிழைத்து வருகின்றனர். மனநிலை பாதிக்கப்பட்டு உடல் நோய்வாய்ப்பட்டு விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மக்கள் இயற்கையான மரணத்திற்காக காத்திருப்பது போன்ற உணர்வை கொடுக்கிறார்கள். அந்த தலைமுறையினருக்கு பிறக்கும் குழந்தைகள் இன்றும் பல்வேறு ஊனங்களுடனும் உடல் குறைபாடுகளுடனும் பிறக்கின்றன. அத்தனை வலிகளுடனும் உயிர் வாழும் நாட்களை எண்ணியே வாழ்கின்றனர் போபால் மக்கள்.